முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராமராஜன் சில அதிர்ச்சி தரும் தகவலை தெரிவித்துள்ளார். அதை பற்றி முன்னாள் நிதியமைச்சரான ப. சிதம்பரத்திடம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிக்காமல் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு கிளம்பினார். நிருபர்கள் கேட்டதாவது, இந்தியா ரூபாயை அச்சடிக்கும் இயந்திரத்தை பாகிஸ்தானுக்கு நீங்கள் விட்டதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராமராஜன் உங்கள் மீது புகார் கொடுத்துள்ளாரே? உண்மைதான். இயந்திரத்தின் ஆயுள் காலம் முடிந்ததால் அதை ஏலம் விடுவதற்காக டெண்டர் விட்டோம். பாகிஸ்தான் கம்பெனிக்காரன் அதை நல்ல தொகை கொடுத்து வாங்கிவிட்டான். பாகிஸ்தான் நமது இந்தியா ரூபாய் நோட்டுகளை கள்ள பணமாக அச்சடிப்பது தெரிந்திருந்தும் நீங்கள் அந்த இயந்திரத்தை பாகிஸ்தானுக்கு விட்டது சரியான செயலா? யுகத்தின் அடிப்படையிலான கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். பாகிஸ்தான் மிகவும் நல்ல நாடு. பிரதமர் மோடி 500,000 ரூபாயை செல்லா நோட்டு என்ற அறிவித்த நிலையில் ரிசர்வ் வங்கி 99% 500,000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு திரும்ப வந்து விட்டது என்று சொன்ன நிலையில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ரூபாய் நோட்டுகளை மறுபடியும் செல்லும் என்று அறிவிப்போம். அப்படி என்றால் கவர்னர் கூறியது போன்ற 500,000 கோடி ரூபாய் நீங்கள் பாகிஸ்தான் பதுக்கி வைத்திருக்கிறது உண்மைதானா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வரட்டும், உங்களை எல்லாம் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் என்று கூறிவிட்டு கோபத்துடன் எழுந்து நின்று விட்டு நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்திவிட்டு கிளம்பிவிட்டார். தமிழர்களை உஷாராக இருந்து கொள்ளுங்கள். பண மதிப்பிழப்பின் போது தடை செய்யப்பட்ட 500,000 ரூபாய் நோட்டுகள் மொத்தம் 15,00,000 கோடி. அவை அனைத்தும் திரும்பி வந்து விட்டதாக பொய் கூறினோம். ஆனால் உண்மையில் வந்தது 10,00,000 கோடிகளே. நாங்கள் ஏன் பொய் சொன்னோம் என்று மீதமுள்ள 500,000 கோடிகளும் யார் வைத்திருக்கிறார்கள், அவர்களின் அடுத்த நகர்வு என்ன என்பதை கண்காணிக்கத்தான். இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரவே மத்திய அரசுக்கு எனக்கு மோதல் போக்கு இருப்பது மாதிரி நாடகத்தை ஏற்படுத்தி நான் ரிசர்வ் வங்கி கவர்னர் பதவியை விட்டு விலகினேன். மொத்த பணமும் எங்கிருந்து என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு புரோக்கரை பிடித்து 500,000 கோடி பாகிஸ்தானில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவை அனைத்தும் செல்லும் நோட்டாக மாற்றி விடுவார்கள். அது மட்டுமில்லாமல் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மூலம் நாசிக்கில் இருந்து இந்தியா பணத்தை அச்சடிக்கும் மிஷினை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பெற்றிருக்கின்றார்கள். இதற்காக ப. சிதம்பரத்துக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மூலமாக நாசிக்கில் இருந்து இந்தியா பணத்தை அச்சடிக்கும் மிஷினை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பெற்றிருக்கிறார்கள். இதற்காக ப. சிதம்பரத்திற்கு மட்டும் 10 கோடி ரூபாய் அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மிஷினை வைத்து பாகிஸ்தான் இந்தியா பணத்தை சுமார் 800,000 கோடி ரூபாய் கள்ளப்பணத்தை அடித்து இந்தியாவிற்குள் மாற்ற திட்டமிட்டு இருக்கிறார்கள். ரகசிய தகவல் எனக்கு கிடைத்ததும் அதை பிரதமர் மோடியுடன் எடுத்து கூறினேன். சற்று தாமதமில்லாமல் 500,000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்து விட்டார். வேறு யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வேகம் உள்ளவர் அவர். அந்த 800,000 கோடி ரூபாயும் நாட்டிற்குள் ஊடுருவியிருந்தால் இந்நேரம் நம்மளுடைய நாடு தலைகீழாக மாறியிருக்கும். ஆகவே கள்ளப்பணம் மொத்தம் 13,00,000 கோடி பணம் நாட்டுக்கு வெளியே தயாராக இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது மீண்டும் நாட்டிற்குள் வரும். நாடு வீழ்ச்சி அடையும். பண மதிப்பிழப்பு தொடர்பு வழக்கில் இன்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது ரகுராமராஜன் இவ்வாறு கூறினார். நாடு வளர்ச்சிக்கல்ல, மக்களின் வளர்ச்சிக்கல்ல, இவர்களுக்கு தேவை பணம் பணம் பணம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.